இட்லி பொடி செய்யலாம். பேன் சூடானதும் ஒரு கப்பு துவரம்பருப்பு. துவரம்பருப்பை மிதமான தீயிலேயே பொன்னிறமாக வறுத்தலாம். துவரம்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அரை கப்பு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்தலாம். கடலைப்பருப்பையும் மிதமான தீயிலே நல்லா வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டிடலாம். கால் கப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பையும் நல்லா வறுத்தலாம். உளுத்தம்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்தாச்சு. பிளேட்டில் கொட்டிடலாம். கால் கப்பு வெள்ளை எள்ளு, எள்ளு பொதியிற வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டிடலாம். கால் கப்பு பொட்டுக்கடலை, ஒரு நிமிஷத்துக்கு பொட்டுக்கடலையை வறுத்தலாம். ஒரு நிமிஷத்துக்கு பொட்டுக்கடலையை வறுத்தாச்சு. பிளேட்டில் கொட்டிடலாம். ரெண்டாக கட் பண்ண 15 வரமிளகாய் அவ நல்லா வறுத்தரலாம். வரமிளகாவை வறுத்தாச்சு. பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வறுத்து வச்சுருக்கதெல்லாம் நல்லா ஆறிச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். தேவையான அளவு கல்லுப்பு, மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிடலாம். நைஸாக பொடி பண்ணியாச்சு. கிண்ணத்தில் சேர்த்துருவோம். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லியோடு சேர்த்து பரிமாறிடலாம்.
ஆயில் ஒரு டீஸ்பூன். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.